bro. என்ன bro? நான் ஐலாண்ட் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா bro. பின்ன பொங்கலுக்கு வருது. அதுவும் ரெண்டு படம் பெரிய படம் வருது. பார்த்தானோ அப்புறம் நான் ஒண்ணு மட்டும் பார்த்தேன். ஒரு பக்கமா பேசணும் சொல்ற கூடாதுல. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால ஐலாண்ட் பார்த்தேன். படம் இப்படி இருக்கு. ஐலாண்ட் படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டாங்க. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல. இப்ப பாத்துட்டு நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட மாதிரி தான் இருக்கு. என்ன என்ன சொல்றாங்க? அதுதான் bro. As usual, இது என்ன காப்பான் படம் பாத்திருக்கீங்கல்ல? ஒரு விவசாயி அவங்க ஊர்ல இருக்கும், திடீர்னு மொத்தமா வந்து அழிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாது. அந்த மாதிரிதான். இதுவுமே வந்து பெருசா எதுவுமே இல்லை. பட் என்னன்னா புதுசா ஏலியன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நாம இங்கிலீஷ் படம் நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி தமிழ்ல வரும்போது ஏத்துக்க முடியல பெருசு. பெரிய பட்ஜெட்னு சொல்றாங்க, 9 வருஷம் உழைப்புன்னு சொல்றாங்க. இது ஃபைனலா எப்படி வந்திருக்கு? கதை என்ன சொல்ல வராங்க? நிறைய சொல்றாங்க ப்ரோ. அது ஏதாவது ஏலியன் படம்ன்றாங்க. ஏலியன் நம்ம ஊர்ல நிறைய விஷயம் அழிச்சுனேங்கிறாங்க. ஏலியன் இங்க இருக்கிறவங்கலாம் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அதனால ஏலியன் வெளியூர்ல இருந்து வந்து அது காப்பாத்துது. அவள் வேற ஒன்றும் பெருசாக. சித்தார்த்தோட வாய்ஸ் எப்படி ஏலியனுக்கு செட் ஆகுதா ஓரளவுக்கு? செட் ஆயிருக்கு ப்ரோ. ஆக்சுவலி நெக்லாம் பண்றாரு. நெக்லா சிவகார்த்திகேயன் ரெண்டு மூணு இடத்துல கவுண்டர்லாம் போடுறாரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கலாய்க்கிறார் நல்லா. அந்த வாய்ஸ் செட் ஆயிடுச்சு. இன்னும் சித்தா ஏலியன் தான் நல்லா பேசுது. ஏலியன் சித்தார்த் மாதிரி பேசுதுன்ற மாதிரி தான் இருக்குது. யாரோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அதுதான் ப்ரோ நானும் தேடி இருந்தேன். படம் முடியத்துக்குள்ளே யாருனா காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுமான்னு தேடி இருந்தேன். எல்லா காமெடியும் நம்ம சிவகார்த்திகேயன் படம் போது ஃபேமிலியாக போகலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக சிரிக்கலாம். ஓகே நார்மலாக. ஹீரோயின் ப்ரோ? ஹீரோயின் அவங்க பேர் தெரியலையே. ஆ ஹீரோயின் எப்படி பண்ணி? எனக்கு அவங்க பேர் தெரில ப்ரோ. ஐ திங்க் ரகுல் பிரீத் சிங் நினைக்கிறேன். ஹீரோயின் அதான். நம்ம இப்போ பெரிய பெரிய ஹீரோஸ் படத்தில் என்ன ஹீரோயின் எப்படி இருப்பாங்க? சும்மா ஒரு ரோலு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே பெருசாக யூஸ் பண்ணல. பட் என்னன்னா அவருக்கு தேவைப்படும். சில நேரத்தில் வேணும்போது கட்டி பிடிக்கணும், சில நேரத்தில் வேணும்போது பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். அந்த மாதிரி தான் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இப்போ சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கு? உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு 9 வருஷம் உழைச்சிருக்காங்கன்றாங்கல்ல, அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் வந்து சும்மா வந்து பேச்சுக்கு பேசணும்லாம் கலாய்க்கணும்னு சும்மா சொல்லக்கூடாது. சிஜி விஎஃப்எக்ஸ் வைஸ் வந்து படத்தில் வந்து குறை சொல்கிற மாதிரியே இல்லை, ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த 9 வருஷம் எதுக்கு தேவைப்படுதுனா இதுக்கு தான் தேவைப்படுது. ஏஆர் ரகுமான் லைட்டாக சொதப்பிட்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே. லைட்டாக தானா? என்ன ப்ரோ ஏஆர் ரகுமான் மியூசிக்காக நமக்கு நிறைய இடத்துல வந்து டவுட் வருது. ஏன்னா அவர்தான் நம்ம பயங்கரமாக பார்த்துருப்போம். ஏஆர் ரகுமான்லாம் அப்படியே நதியே நதியே காதல் நதியே அப்படிலாம் கேட்டு இதில் பெருசா. ஆமாம் ஐயோ நதியே 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 காதல் நதியே அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து பார்க்கும்போது அது வேற லெவல் சகோ அப்படின்னா ஒரு பாட்டு வருது. வேற லெவலில் இருக்கும்னு நினச்சேன். பட்டு பெருசாக எதுவும் இல்லை. சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக என்ன தான் இருக்குது படத்தில்? படத்தில் அதான் சிஜி விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸுமே பார்த்த ஸ்டோரியாக இருந்தாலுமே அதை வந்து ஏலியன்லாம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ட் 2 வேற இருக்காமே. என்னது பார்ட் 2 எடுக்கிறது? படத்தில் நல்லா பாட்டு வச்சிருக்கலாம். தேவையில்லாமல் அதுதான் ஏஆர் ரகுமான வச்சு பாட்டு வைக்கல. என்ன பண்ணுறது? இதில் வந்து அயலான் பொங்கலா இல்லையா? பொங்கலுக்கு நிறைய படம் வருது இல்லை, அதனால் அயலான் பொங்கல் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அது வந்து எல்லாருமேலாம் போக முடியாது இல்லை. பட் இது வந்து ஃபேமிலியாக குழந்தைங்கள்லாம் கூட்டினு வந்துட்டா இன்னும் இது பொம்மை நல்லா இருக்கு, ஐயோ சிவா மாமா செம்மையாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணும். அதனால பொங்கலுக்கு ஓடுறோம் படம் பயங்கரமாக. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் தானா ப்ரோ? வேறு எதனா கேளு ப்ரோ. என்ன ப்ரோ சிவ் தனுஷ் நின்று ப்ரோ? தனுஷ் வேணா ப்ரோ? சிவகார்த்திகேயன் எதுவுமே கேட்க மாட்டேற. தனுஷ்க்கு மட்டும் அவ்வளோ கேட்டேன். அவ்வளோதாங்க இருக்கு இந்த படத்தில். அதுதான் ப்ரோ. அதான் இந்த இது கிட்ஸ் பொங்கல் அவ்வளோதான். இந்த பொங்கல் வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் நான் பார்க்க முடியாதா? ஏன் பார்க்கலாமே ப்ரோ. நீ என்ன பண்ணலாம்? எதுனா பொங்கல் லீவுக்கு வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லீவு கிடச்சிருக்கோம், டக்குன்னு எங்கன்னா வெளில போனால் படத்துக்கெலாம் போனால் கூட்டமாக இருக்கும், எல்லாருமே படத்தை பார்ப்பாங்கன்னா வெறும் படம் போர் அடிக்கும். நீ அப்படியே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கலாம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி படம் தான். ஆனால் ஆமாம் அதை தாண்டி பெருசாக எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. வருமா கவுண்டர் கிங்கு பக்கரும் பயங்கு டான்னு போட்ட மாட்டார் சீனுகிரி மாஸ்டர் போட்ட போடுறோம் போஸ்டர் மிம்மிகிரி மாஸ்டர் அண்ணனுக்கு ஓட்ட போடுறோம் போஸ்டர்.